ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, கூகுள் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் ஏதாச்சும் நியரஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா கூகுளில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டல் வந்து சர்ச் பண்ணுவீங்க, ஒரு டெம்பிள் சர்ச் பண்ணுவீங்க, மெடிக்கல் ஷாப் வந்து சர்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ண சொல்ல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாகவே கிடச்சிடும். அதேமாரி இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் இந்த கூகுள் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ யாராச்சும் வந்து சர்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஷாப் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம உங்களுடைய ஷாப்லாம் எப்படி நம்ம கூகுள் பிஸ்னஸில் ஆட் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்க. அதில் போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்ற மாரி நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஏதாச்சும் நீங்கள் கூகுளில் நியரஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதேமாரி உங்களுக்கான ஷாப்பை நீங்கள் கூகுள் மூலமாக வந்து பார்த்தினா க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனாக கூகுள் நிறுவனம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஷாப் வந்து பார்த்தா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த விதமான காஸ்ட்டுமே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல, முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே உங்களுக்கான ப்ரொஃபைலை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி உங்களுக்கான ஷாப்போட ப்ரொஃபைலை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம், கூகுள் மேப்போட லிங்க் பண்ணிக்கலாம், இந்தமாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான ஷாப் ஹவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் கொடுத்துக்கலாம், ஏதாச்சும் போஸ்ட் போட்டால் அந்த போஸ்ட் நேமும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு ஆட் யுவர் பிஸ்னஸ் டு கூகுள்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ் நேம் ஏதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, அதாவது உங்கள் ஷாப் நேம் ஏதோ அந்த ஷாப் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கலாம், நீங்கள் டைப் பண்ணுறது ஆல்ரெடி கீழே வந்து ஷோ ஆகலாம். பட் ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், கிரியேட் எ பிஸ்னஸ் வித் திஸ் நேம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு கீழே வர ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கிரியேட் எ பிஸ்னஸ் வித் திஸ் நேம் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, ஸோ உங்களுக்கான ஷாப் நேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய பிஸ்னஸ் கேட்டகரி ஏதோ அதை ஜஸ்ட் நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல்னால் மெடிக்கல் கொடுத்தீங்க, அதில் மெடிக்கல் நிறையா ஷோ ஆகும். ஸோ அதேமாரி வந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிராசரி ஷாப்னால் கிராசரி நிறையா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் கேட்டகரி அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, நான் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சேனத்தில் ஜஸ்ட் நான் கம்ப்யூட்டர்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் டைப் பண்ண சொல்ல எனக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு, கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய லொக்கேஷன் பார்த்துட்டு கஸ்டமர் டேரெக்டாக கூட வரலாம், அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை லொக்கேஷனை ஷேர் பண்ண விருப்பம்லாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா லொக்கேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கான அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஷாப்போட அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஆட் லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு லைன் கீழே வந்து ஆட் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் என்டர் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் நேம் என்டர் பண்ணிக்கலாம், தாலுக் நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்கள் ஆட் லைன் கொடுத்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுறது தான் நீங்கள் தாராளமாக உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் சிட்டி நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பின்கோட் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு பின்கோட் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்றது வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்கள் லொக்கேஷன் நீங்கள் வந்து பார்த்தா மேப்பில் வந்து பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு லொக்கேஷன் லிங்க் பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான கரண்ட் லொக்கேஷன் வந்து போகும். ஸோ இப்போதைக்கு நான் லொக்கேஷன் வந்து அலோ கொடுத்துக்கிறேன். நீங்கள் மொபைலில் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக லொக்கேஷன் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தா அப்டேட் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் ஒரு சில நேரத்தை வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ மொபைலே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, சேட்டலைட் மேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் வந்து கரெக்டாக பார்த்து உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை நீங்கள் வந்து பின் பண்ணி, ஸோ உங்களுக்கான லொக்கேஷன் நீங்கள் மேப்பில் வந்து செட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா அவங்க சர்ச் பண்ண சொல்லி உங்களுக்கான லொக்கேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேடி வந்து வருவாங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கான மேப்பை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ மேப் ரொம்ப முக்கியம், உங்களுக்கான லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போதி நம்ம நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் இது ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் ஏதாச்சும் வந்து டெலிவரி பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெலிவரி ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெலிவரி பண்ணால் மட்டும் வந்து கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே வந்து போகும். இதில் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அப்போ எதுவுமே வெப்சைட் இல்லாம் ஐ டோன்ட் ஹேவ் வெப்சைட்னு இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வெப்சைட் இருக்குது, நான் வெப்சைட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்த பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்து போயிடும். ஓகே, இதில் வந்து பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது கூகுள் பற்றின ரெக்கமெண்டேஷன் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் எதுனா வேணாம்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்மே உங்களுக்கு வந்து பார்த்தா மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தா உங்களுடைய நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஸோ ஒரு ஓடிபி வந்து வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கால் மூலமாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் மூலமாக வெரிஃபை பண்ணலாம். கால் கொடுத்தனா கால் போகும், டெக்ஸ்ட்னா உங்களுக்கு நார்மலாக டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. ஓகே, நான் இப்போதைக்கு டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும், ஒரு கோட் மாரி சென்ட் ஆகிருக்கும். அந்த கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு வெரிஃபை வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கான கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுடைய ஷாப்க்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அவர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய ஷாப் வந்து எப்பப்போ ஓப்பனில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துரும். ஸோ சண்டே ஓப்பன்னா நீங்கள் ஓப்பன் வந்து கொடுத்துக்கோங்க, க்ளோஸ்னா க்ளோஸர் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி மண்டே ஓப்பன்னா மண்டே ஓப்பன் கொடுத்துரு. ஓப்பன் அவர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தா காலை ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்கு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய ஷாப் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குமோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி இன்னும் ஆட் அவர்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேவாக நீங்கள் வந்து பார்த்தா செட் பண்ணிட்டு எந்தெந்த அவர்ஸ் ஓப்பனில் இருக்குமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஆட் மெசேஜிங் ஆப்ஷன் இருக்கும், இல்லை நீங்கள் போயிட்டு அக்செப்ட் மெசேஜ் இருக்குது பாருங்கள், அதே இருக்கட்டும். இது எதுக்குன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா கூகுள் மூலமாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் கூட வந்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்ல உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணும், அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதும். ஸோ அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, ஸோ இன்றைக்கி இதில் வந்து பார்த்தா உங்களுடைய பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. 750 கேரக்டர் அளவுக்குள்ளே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக வந்து கொடுத்துக்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஷாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ஷாப்போட ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கான ஃபோட்டோலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்து நிறையா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்னால் ஹோட்டல் என்னென்ன ஃபுட்லாம் கொடுத்துருக்கீங்க அதுக்கான ஃபோட்டோஸை வச்சுக்கலாம். இந்த மாதிரி என்ன நீங்கள் ஷாப் வச்சுருக்கோம் அது ரிலேட்டட் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கும் எல்லா ஃபோட்டோமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபோட்டோ இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு வந்து வருவாங்க. ஓகே, இப்போ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா பேனரை வந்து கொடுத்துருவோம். ஸோ அதேமாரி ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க, எத்தனை ஃபோட்டோவில் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் ஸோ நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணது அப்படின்றது ஸோ நான் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து கூகுளில் இப்படி தான் வந்து சர்ச் ஆகின்ற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இல்லையுமே நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டே வரீங்க. ஸோ கிளிக் பண்ணது பார்த்தா இப்போதைக்கு யூ ஆர் நாட் வெரிஃபைன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே யூ ஆர் நாட் வெரிஃபைட், சம் ஆஃப் யுவர் எடிட்ஸ் மே நாட் பி விசிபிள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ண முடியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு கெட் வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவங்க பார்த்தா கூகுளில் ஒரு கோடு அனுப்புவாங்க, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும். ஓகே, ஸோ போஸ்ட் கார்டு பை போஸ்ட்னு இருக்குது பாருங்கள், 12 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்புவாங்க, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காண்டாக்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு அந்த
அந்த லெட்டர் அனுப்புவாங்க, அதுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் போஸ்ட் கொடுத்தா தான் உங்களுக்கான லெட்டரே உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. உங்கள் ஷாப் அட்ரஸ் எதுவோ அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கான போஸ்ட் வரும். ஸோ போஸ்ட் கரீஸ் ஆன் இட்ஸ் வேன்ற மாரி கொடுத்துருவாங்க. ஸோ 12 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க. அந்த லெட்டரில் ஒரு நம்பர் வந்திருக்கும், அந்த பின் நம்பரை இதில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை வந்து ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தா இப்போதைக்கு நம்ம செட்டப் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் நடக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு வரும் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் கார்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இதில் உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் போஸ்ட் கார்டு வந்து பார்த்தா இப்போதைக்கு இன்னும் அரைவலு ஆகலை. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து இப்படிதான் இருக்கும், பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்தமாதிரி தான் உங்களுக்கான ப்ரொஃபைல் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா எனக்கான போஸ்ட் கார்டு வந்துருச்சு. அந்த போஸ்ட் கார்டை நம்ம எப்படி வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம், ஸோ உங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இப்படி தான் வந்து கொடுத்துருக்கும். யாராச்சும் வியூ பண்ணாங்கன்னா உங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய நேமு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி அந்த போஸ்ட் கார்டை வந்து ஆட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, நான் அப்ளை பண்ணி 14 நாளுக்கு அப்புறம் எனக்கு இந்தமாரி ஒரு போஸ்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னோடய நேமில் தான் போஸ்ட் வந்திருக்கு. நான் எந்த அட்ரஸ் கொடுத்தனும் அந்த அட்ரஸ் தான் எனக்கு போஸ்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, இந்த போஸ்ட் வந்து பார்த்தா மேலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிமூவ் சைடு எஜ் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நடுவில் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வந்து பார்த்தா டேமேஜ் ஆகிடும். ஸோ கரெக்டாக மேலே இருக்கிறத மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்தமாரி உங்களுக்கு உள்ள ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷன் கோடை தான் வந்து பார்த்தா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அகைன் வந்து பார்த்தா சேம் பேஜுக்கு வந்து போயிடுங்க. அதில் போயிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அகைன் லாகின் பண்ணதும் இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்டிங் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு கீழே என்டர் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்க கோடை அப்படியே இதில் பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் கோட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தா இந்த உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பியிருக்க அந்த கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணும். ஸோ ஜஸ்ட் அந்த கோடை நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான கோட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் இந்தமாதிரி கிளைம் கேட்கும், இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தா கண்டினியூ வந்து கொடுத்தினோம். ஸோ இந்தமாரி உங்களுக்கு பார்த்தா கூகுளில் எப்படி உங்களுக்கான பேஜ் வந்து விசிபிள் ஆகுமோ அந்தமாரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா கூகுள் இஸ் ப்ராசஸிங் ஒரு வெரிஃபிகேஷன். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸாக வந்து எடுத்துக்கணும் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கான ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் 99 பேர் இந்த ப்ரொஃபைலை வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. நான் வந்து 3ஆம் தேதி ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணேன். இப்போ 17ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தா 99 பேர் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தா எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி ப்ரொமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ப்ரொமோட் பண்ணலாம். அமௌண்ட் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து வியூ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் அகைன் லாகின் பேஜ் கொடுத்து இந்தமாரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் ஹோம் பேஜ்லேயும் உங்களுக்கான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது எவ்வளோ பேர் வந்து பார்த்தா வியூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஆக்டிவிட்டி வந்து பார்த்தா உங்கள் ஃபோட்டோ எவ்வளோ பேர் வியூ பண்ணியிருக்காங்க, கால் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான போஸ்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஹோட்டலில் உங்களுக்கான ஹோட்டல் மெனு இது ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போஸ்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாரி இன்ஃபர்மேஷனில் போனால் உங்களுக்கான ஷாப்க்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஷாப் நேமை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அட்ரஸ் வந்து எடிட் பண்ணிங்கன்னா அகைன் நீங்கள் திரும்ப போஸ்ட் மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க, அதை கூட நீங்கள் திரும்ப வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அட்ரஸ் வந்து எடிட் பண்ணிங்கன்னா. ஓகே, அதுக்கு அடுத்து இன்சைட்டில் வந்து போனீங்கன்னா ஸோ இன்னும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எந்தமாரி ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த மெசேஜ் எதுக்காகனா ஸோ கூகுளிலேருந்தே ஒரு சில கஸ்டமர் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாராச்சும் எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். யாராவது எஸ்எம்எஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு மெயிலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து பிஸ்னஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் நேம் ஓப்பன் ஆகிட்டு இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா வெரிஃபை வந்து ஆகிடுச்சு, உங்களோட பிஸ்னஸ் வந்து வெரிஃபை வந்து ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சி ஒரு ப்ரொஃபைல் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஃபைலை யாரெல்லாம் செக் பண்ணுறாலும், அதாவது கூகுளிலேருந்து எப்படி செக் பண்ணுறாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகும், உங்களோட ஷாப் நேம் என்ன, எவ்வளோ பேர் வந்து பார்த்தா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு டைரக்ஷன் வேணும். ஸோ டைரக்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் மேப் மூலமாக உங்களுக்கான லொக்கேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதேமாரி சர்வீஸ் எப்போ ஓப்பனில் இருக்குது அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தா பிஸ்னஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து பார்த்து எடிட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கூகுளில் உங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தெளிவாக வந்து தெரியும். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு
பேருக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் தெரியுனா நீங்கள் ப்ரொமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் எல்லாமே வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். அந்தமாரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க நீங்கள் வந்து ப்ரொமோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்தமாரி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டே போதும், உங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஃபைல வந்து பார்த்தா கூகுளில் ஓப்பன் ஆகிடும். யாராச்சும் வந்து சர்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிஸ்னஸ் வந்து கூகுளில் வந்து ஷோ ஆகும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான ஷாப் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.